யோ, நீ பிரேக் இல்லாத சைக்கிள்ல போனியா? ஊரா ஓட்டு சைக்கிள் சார், ஊர்கா வாங்கறதுக்காக வேண்டி கடத்துற பக்கமா போய். ஏய், நீ ஊர்கா வாங்க போவியோ அல்லது ஊருக்கே போவியோ எனக்கு தெரியாது. சம்மல் வரும் பெஞ்சு கோட்டு பந்து சார். யோ காஞ்சனா, தயவு செய்து காயா ரோகணும் சொல்லுங்க சார். நான் தான் கூப்பிட்டேன். ஐயோ மைனர்வாய், நீங்க இங்க இருக்கிறீங்க. ஐயோ, நீங்களே என்ன மாதிரி ஏதாவது பிரேக் இல்லாம சேர்த்தீங்களா? அட போயா, என் பிரேக் நல்ல பிரேக் தான் ஐயா, காரியம் முடியத்துக்குள்ள கட்டாயி போச்சு. யோ ஊர்கா, உனக்கு விஷயம் தெரியுமா? மாரமங்கலம் மைனர் பேரை சொல்லி ஊரை ஏமாத்தி தெரிஞ்ச ஒன்னா நம்பர் ஃப்ராடு. ஃப்ராடு தான், ஆனா கிரேடு இல்லையே. இவ்வளவு பிரமாதமா நடிச்சு நம்ப வச்ச என்ன பொன்னாட போத்தி ஊர்வலம் விடாதபடி ஜெயில கொண்டாந்து தள்ளி இருக்குது இந்த நந்தி கட்ட உலகம், இது நியாயமா? நியாயமோ அநியாயமோ, அடபாவி என் தங்கச்சியும் மச்சானும் வீட்டுக்கு ஓடி இருக்காங்க. ஏன் உன் கல்யாணம் நிச்சயம் பண்ண? இப்பவே ஓடி போய் நான் மாமியார் வீட்டுல இருக்கேன்னு சொல்லு. யோ யோ யோ, காஞ்ச ரோகணம், எனக்கு வாயெல்லாம் என்னமோ மாதிரி இருக்கு. இருட்டு இருட்டு வளவளன்னு இருக்குது. ஒரு பீடி இருந்தா காரியா? பீடி சாப்பிடறது இல்லையே. கஞ்சா சாப்பிடறியா? நோ 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 நோ, 3-5 கோல்டு பிளேக், ஸ்டேட் எக்ஸ்பிரஸ், போட் மைல், ஏதோ ஒரு மைல் இருக்குதா? ஸ்டாக் இல்ல. நான் போயிட்டு இந்த விஷயத்தை சொல்லிட்டு வரும்போது உனக்கு வாங்கி தரேன். அட அணைஞ்ச பீடி பாயல, ஏண்டா ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தவன்னா சிகரெட்டை பத்தி என்கிட்ட பேசுறேன். என்ன மேல வேணும்? ஒண்ணு இல்ல, லேபலை தாண்டி போயிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இழுப்புக்கு ஒண்ணு வேணும். என்ன மேல அது? பீடி. என்ன சார் முகத்துல துப்பிட்டு போறீங்க? வாங்க, சும்மா வாங்க, நம்ம மாப்பிள வீடுதான். என்னமோ இந்த காலத்துல ஜமீன்தாராவது வாழத்தாராவது சொன்னீங்களே, பாருங்க எவ்வளவு பெரிய கட்டடம். இத போல மேல 3 மாடி, கீழே 2 மாடி. ஆமா, இதான் ஆம வடிவத்துல போய் பார்த்தேன். அப்பா, இப்படி தலைகால் வச்சு பேசுறதுல உனக்கு நிகர் நீதான். பொண்ணு வள்ளிய மறக்கிறதுக்கு அந்த கந்தம் பைய உங்களுக்கு என்னமோ மைய போட்டுட்டான். இருங்கம்மா, அது என்ன மைய போட்டுட்டான் பைய போட்டுட்டான்னு? அது இருக்கட்டும், உங்க பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? வள்ளி. வள்ளி? ஓஹோ, நீங்க நினைக்கிற ஆளு நான் அல்ல. என்ன போலயே நடிச்சு உங்களை ஏமாத்தின மைனர் இப்ப ஜெயில இருக்கிறான். அங்க அவர் என்ன செய்யறாரு? துப்பாக்கி தொடச்சுக்கிட்டு இருக்காரு. துப்பாக்கி யாரு? நான் அன்னைக்கே சொன்னேன், அந்த பையனை பார்த்தா திருட்டு பையன் மாதிரி இருக்காங்க. ஆமா தங்கச்சி, நம்மள ஏமாத்தின அந்த காலி பைய இப்ப கம்பி அணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் ஜமீன்தார் இல்லையா? இப்ப என்ன செய்யறது? இந்த மான கிட்ட வெளியில சொல்லாம தலையில துணியை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போறான். அந்த கோரி பையன் காலி பையன் ஆயிட்டான். இந்த தம்பிய பாருங்க, நல்ல மூக்கு முழிமா லட்சணமா ராஜா மாதிரி இல்ல. நம்ம பொண்ண இந்த தம்பிக்கு. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, நீங்க வேற ரூட்ல போய்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு நான் ஆளல்ல. இந்த சென்ட்ரா நிக்கிறானே அவதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. இந்நேரம் நிச்சயார்த்தம் கூட நடந்துகிட்டு இருக்கு. என்னங்க இது, உங்க மச்சான் இல்ல? அட கன்றாவிய, போய் போய் ஒரு சரங்கத்தை கொடுத்துட்டு அவசியமான வார்த்தை. சந்தர்ப்பம் வேற ஏதும்மா? அம்மா தயவு செய்து சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. கந்தங்கிட்ட பூரா விவரத்தையும் சொல்லிட்டேம்மா. எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா அவன் வந்ததும் நான் களங்கம் இல்லாதவங்கிறது கூடிய சீக்கிரம் உலகத்துக்கு தெரிஞ்சிடும். இல்லன்னா இருந்து அவமானப்படுறது. அம்மா
பிரேமா! அம்மா, என்ன கூப்பிடுறாங்க? தீர்க்க சுமங்கலி ஆயிரம்மா, சந்தோஷமா போயிட்டு வாமா. நேரம் அழைச்சு போலிருக்கே, உன்னை இன்னும் ஏன் அழைச்சு வரல? ஏண்டி போய் தெரிஞ்சுக்கிட்டு வா. சரிம்மா. ஜமீன்தாரிணிமா, நமஸ்காரம். நமஸ்காரம்மா. யார் நீங்க? எல்லாம் உங்களுக்கு வேண்டியவங்க தான். பாத்திரம் அறிஞ்சு பிச்சைடு, கோத்திரம் அறிஞ்சு கொள்ள குடுன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு தெரிஞ்சிருந்து ஏன் இந்த முடிவுக்கு வந்தீங்க? யாரு நீங்க? என்ன சொல்றீங்க? இங்க வாங்க. ஆமா, அப்படியா? மேனேஜர், மேனேஜர். அம்மா, கூப்பிட்டீங்களா? ஆமா. பிரேமாவோட தாயாரை பத்தி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? என்ன சொல்றீங்க? யாராவது கதை கட்டி விட்டாங்களா? இந்தாங்க, தட்டி கேட்க ஆள்ளன்னு சண்டை பிரசனம் பண்ணாதீங்க. ஏங்க, என்ன பாருங்க. ஆமா, நீங்க வந்து? நான் தான், நாகப்பட்டினத்து நீலா, உங்க மச்சங்களோட பொஞ்சாரி. ஓஹோ, உங்க முதல் சம்சாரம் சாந்தா, அதான் பிரேமாவோட அம்மா. அவளை நடத்தகிட்டவன் வீட்டு வரத்தை அடிக்கல. என்னம்மா இதெல்லாம்? அவட பத்தி நம்ம பெரிய தப்பு பண்ண இருந்தோம். இந்த கல்யாணம் நடக்காம. அம்மா, இது என்ன கொடுமை? அவ எங்கயோ செத்து தொலைஞ்சா, ஏன் குழி பணத்தை தோண்டிச்சு? நாடக மாடாதீங்கய்யா. ஆதாரம் இல்லாம இந்த நாகப்பட்டினத்தா மட்டும் என்னைக்குமே பேச மாட்டான். இங்க வந்து ரகசியமா இருந்துகிட்டா யாருக்கும் தெரியாதுன்ற என்னமா? வா. இவதான் தோண்டி எடுத்த பணம். மாசில்லாத மாரமங்கல மைனருக்கு மாமியார வரப்போற லோனம் கிட்டவ இவதம். நல்லா பாரு. நம்பாதீங்க, நம்பாதீங்க. நான் மாசு மருந்து இல்லாத கடவுளையே நான் ஒரு பாவமும் செய்ததில்லை. வாழ கொடுத்து வைக்காதவா? என் வயிற்றுல பிறந்த ஒரே பாவத்துக்காக என் பெண்ணோட வாழ்க்கையும் கெடுத்துடாதீங்க. என்ன நம்புங்க, என் பேச்சை நம்புங்க. ஆமா, நம்புங்க. இந்த அம்மா பேச்ச நம்பினா உறுப்பு தாப்பலதான். ஓடுவாங்க, ஓடுவாங்க. இந்த அம்மா சொல்றது அத்தனையும் அபாண்டம், அப்பட்டமான பொய். பொய்யா? எதுதான் பொய்? இப்ப மேனேஜரா இருக்கிறாரு இந்த பெரிய மனுஷன், கேவலம் ஒரு வேலைக்காரனோட உறவு வச்சுக்கிட்டு தெரிஞ்சு இந்த அம்மாவை வீட்டை விட்டு வரக்குனாரே, அது பொய்யா? அவ்வளவு பொய். மாசில்லா மாளிக்க மாலை என் தாயாருக்கு களங்கத்தை உண்டாக்கி எங்க குடும்பத்தை காலமா சின்னாபின்ன இருந்தீங்களே, அதுதான் மெய். அதை நிரூபிக்க முடியுமா? பாபு உத்தம் சிங், ஏன் அவரை பார்த்து அலறீங்க? உங்களுடைய அவசர புத்தியின் அகோர பசியை தணிப்பதற்காக தன்னுடைய மனசாட்சியை என் தாயாரின் மானத்தையும் ஒரு வினாடியில் பலி வாங்கின பழைய உத்தம சிங் அல்ல இவர். உள்ளம் திருந்தின புது உத்தம சிங். பாபு, உங்க மாஜி எஜமான கண்டு பயப்படாம அன்னைக்கு அம்மாவை கோவிலுக்கு கூட்டிட்டு போனப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. வந்து வந்து. ஏன் பாபு தயங்குற? உண்மை சொல்லுங்க. சொல்றேம்மா. ஐயா, நான் சொல்றதை கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க. செத்து போன உங்க அக்கா கொடுத்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்நியாயமா நான் தான் போய் சொன்னேன். என்ன? ஆமா ஐயா, உங்க அக்கா தன் மகள் பார்வதியை உங்களுக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டதும் நீங்க சாந்தாமாவை கட்டி கேட்டதுல அவங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைங்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழறதையும் கை குடுந்தையா இருந்த பிரேமாவே நீங்க உயிருக்குயிரா நேசிக்கிறத பார்த்தும் கூட அந்த பாழு மனசு பொறுக்கலைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எப்படியாவது சாந்தாமாவை விரட்டி தன் மகள் பார்வதியை உங்களுக்கு கட்டி வைக்கணுங்கிற ஆசையில அன்னைக்கு ராத்திரி கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சொன்ன ஞாபகம் சரியா? ராத்திரி 12 மணிக்கு தம்பியன் கூட்டிட்டு நாங்க வருவேன். சொன்னது சொன்னபடி இருக்கும். ஆமா, ஜாக்கிரத. ஞாபகம் வச்சுக்கோ. என்னப்பா இது? ஏன் வண்டி நின்னு போச்சு? தெரியலம்மா, இத பாக்குறேன். என்ன யோசிக்கிறீங்க? மழை அதிகமா வருது, போங்கம்மா உள்ள. மள்ள மள்ள பார்த்து இறங்குங்க. இப்படி உட்காருங்கம்மா. சீக்கிரம் வந்து வீட்டுல அவங்க காத்துட்டு இருப்பாங்க. சரிங்க.
சொன்னது சரியா போச்சு. வண்டி இங்க இருக்கு, கதவு அங்க மூடி இருக்கு. பாத்தியா தம்பி, பாத்தியா, நல்லா பாரு, ரெண்டு வேலையும் பாரு. சாந்தா, சாந்தா, நீங்க நானே தான். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உத்தம் சிங் வரல? உத்தம் சிங் அங்க பொறுத்திருக்கிறா பாரு. என்னடி நாடகம் ஆடுறேன்? நல்ல நடி உத்தம் சிங். நிஜமா? என்ன மன்னிச்சிடுங்க, என் மேல தப்பு இல்லைங்க. அம்மா தான் வந்து வந்து நீங்க வரதா தெரிஞ்சிருந்த சொல்லணும். தம்பி, உனக்கு ரோஷா மானா ஈனா ஏதாவது இருக்கான்னு கேட்கறேன். ஏதாவது இருக்கா? அப்பாண்டு கோயிலுக்கு போயிட்டு வர்ற குதிரைக்கு சேனா அறந்து போச்சு, வேற கொண்டறேன்னு சொல்லிட்டு போனோம். அவன் இங்க எப்படி வந்தான்னு எனக்கே தெரியாது. நான் தூங்கிட்ட கொண்டு இருக்கு. நீ எனக்கு மனைவி அல்ல, நான் உனக்கு புருஷனும் அல்ல. என் குழந்தை பிரேமா வேலி என் வயத்தில் இருக்கிற சிசு வேலையும் ஆடிட்டு சொல்ல, நான் ஒரு பாவமும் அறியாதவன். என்ன பிரேமாவுக்கு நீ தாயும் இல்ல, இந்த சிசுவுக்கு நான் தகப்பனும் இல்லை. கட்டு போ. அப்படி சொல்லாதீங்க சத்தியமா, நான் ஒரு தப்பு செய்யலீங்க. அதுக்கு பிறகு ஊரை விட்டு ஓடினனா வாட்சன் துரைக்கிட்ட சேர்ந்தேன். என்னால யாருடைய வாழ்க்கை சின்னாபின்னமானதோ, அவங்க பிள்ளை கந்தனை வளர்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சதுல, ஏதோ என் பாவத்துக்கு ஓரளவு பரிகாரம் தெடுக்கிட்டேன். எதுமா என்ன மன்னிச்சிடுங்க, எதுமா என்ன மன்னிச்சிடுங்க. முன்னேற்பாட்டோட நல்லா நடக்குது நாடகம். நர்ஸா இருந்தப்போ ஆஸ்பத்திரி டாக்டரோட குமாரம் அடிச்சதை மறக்க முடியுமா? எங்க லெட்டரை படிச்சுட்டு அவளை பத்தி பேசுறது இதுதான் கடைசி தடவை சபதம் செஞ்சீங்களே, அது கூட மறந்துட்டீங்களா? விளக்கம் நான் சொல்ல. டிபி வியாதி வந்து மதனப்பள்ளி போனப்போ யாரிடம் பார்த்து பழக முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டேன்னு அத்தி எழுதினாங்களே, அதை அனர்த்தம் பண்ணிருங்க. அண்ணாவும் தங்கச்சியும் அதை ஆராய்ந்து பார்க்காம வழக்கம் போல நம்பிட்டீங்க. அந்த கடுதாசிய பாதி தின்ன கழுதே சாட்சாத் நானே தான். அது மட்டுமல்ல, ஏன் பணம் சொல்லி உங்ககிட்ட 3000 ரூபாய் கொடுத்தேனே மச்சான், அது கந்தனுக்கு அவங்க அம்மா அனுப்பிச்ச பணம் தான். அடி பாவி, என் தங்கச்சி உனக்கு என்ன துரோகம் பண்ணனா? இவ்வளவு அனுபவிச்சுக்கிட்டு இத்தனை குடும்பம் செஞ்சிருக்கேன், ஏன் நினைக்கிறேன் வெக்கம் இல்ல? அறிவு கிட்டவன முகத்தை மூடிக்கிட்டு விட்டு விட்டு வெளியே போடி போடி. தங்கச்சி வேண்டாம், நான் பட்ட கஷ்டத்தை நினைச்சு பார்த்தா ஒரு பெண்ணை வீட்டை விட்டு துரத்தாதீங்க. இப்ப அவங்க நல்லபடியா நடந்துக்குவாங்க, எனக்கு தான் மன்னிப்பே இல்லை. காரணம் தெரியாம உன் மேல சந்தேகப்பட்டு சந்தனை தெரு தெருவா அலையவிட்ட மகா பாவினா, நான் மனிதனே இல்லை. என்ன மன்னிச்சிரு சாந்தா. உங்க அக்கா சுமத்தின வழிக்கு நீங்க என்ன செய்வீங்க? என்னம்மா கந்தா, நான் சாப்பிட்ட விஷயம் அத்தை வேலை செய்து என்னமா செய்துட்டீங்க? ஐயோ அம்மா, நாடா உயிரோடு சந்தோஷப்படுங்க. இதுக்கு முன்னாடியே நான் தற்கொலை செய்துகிட்டு இருந்தேன். என் மேல சுமத்தப்பட்ட பழி எல்லாம் உண்மையாயிருக்கு. எங்க அப்படித்தானே சாந்தா? நீ சாக கூடாது சாந்தா, சாக கூடாது. மன்னிக்க முடியாத துரோகத்தை செய்த நான் தான் சாகும். நான் தான் பேசுறீங்க ஓடியும் மஞ்சளோடையும் நான் போய் சேர்ற ஒரு வாக்கியத்தையாவது நீங்க. எவ்வளவோ கஷ்டத்துக்கு பிறகு கந்தன் வள்ளி திருமணமும் என்னுடைய திருமணமும் நடந்ததுல இருந்து வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் புரிஞ்சு போச்சா? அதனால மாப்பிள்ள நீங்கெல்லாம் சௌக்கியமா இருங்க, நான் காசிக்கு போய் வரேன். நீங்க காசிக்கு போறீங்களா இல்ல கடத்தலோட திரும்பிடுவீங்களா? இல்ல தம்பி, கங்கையில போய் 4 முழுக்கு போட்டாலும் என் பாவம். பாவத்தை எப்ப உணர்ந்தீங்களோ அதுக்கு பரிகாரம் கிடைச்சு போனதாகத்தான் அர்த்தம். இந்த பாருங்க, நீங்க காசிக்கு போக வேணாம், நம்ம வீட்டு கிணத்துக்கும் காசி தீர்த்தத்துக்குமே கனெக்ஷன் இருக்கு. நீங்க நேரா கொல்ல பக்கம் போய் 1008 குடம் தண்ணியை மூட்டு தரையில ஊத்திங்க, சரியா போ. நீங்க எல்லாம் ஏன் எழுந்தீங்க? பள்ளி திருமணம் நடந்து போச்சுல, நாளைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது, மறந்துடாம வாங்க, வராதவங்கள கூட்டிட்டு வாங்க. வணக்கம்.